மீண்டும் ஓர் பிறப்பு உண்டேன் தமிழனாய் பிறக்க வேண்டும் மாண்புரு தமிழுமென்னாவில் நர்த்தனம் ஆட வேண்டும் கலை அறமாக கொண்ட ஆளின் விழுதெனத் தோன்ற வேண்டும் கலைமுது சொத்திற்கு நான் பங்காளனாய் விளங்க வேண்டும் உண்மையே உயர்வாம் என்று உயர்நறி காட்டி நிற்கும் கிராமத்து ஏழை கவிஞனாய் பிறக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவப்பரம் பொருளை வேண்டிக் கொண்டு அன்னையினுடைய திருவடிகளை பற்றி கப்பிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியினூடாக சிலப்பதிகார சிந்தனை வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கோவலன் திருமணமான புதிதிலே கண்ணகியை புகழ்கிறான். இப்பொழுது மாதரியினுடைய திருமணையிலே கண்ணகியை புகழ்கிறான். இப்பொழுது பக்குவப்பட்டு கண்ணகியை புரிந்து புகழ்கிறான். இந்த புகழ்மொழிகள் உண்மையானவை என்பது பற்றி நேற்றைய தினம் நான் எடுத்து கூறியிருந்தேன். ஒரு கணவன் மனைவி திருமணமான புதிதிலே புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் உண்மையானவை என்று நாங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்து புரிந்து பக்குவப்பட்டு புகழ்ந்து பேசுவார்களாக இருந்தால் அந்த புகழ்மொழிகள் உண்மையானவை என்பதை நான் நேற்று கூறியிருந்தேன். இப்படி சொல்லுகிற பொழுது என்னுடைய குறு கூறிய ஒரு கதை ஞாபகத்திற்கு வந்தது. நேற்றைய தினம் அந்த கதையை தொடக்கியிருந்தேன், இன்றைக்கு முடித்து அப்பா செல்லலாம் என்று நினைக்கிறேன். திருமணமான புதிதிலே தன்னுடைய வீட்டிலே இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு கோவிலுக்கு மனைவியை அழைத்து கொண்டு போகிறான். 1 கிலோமீட்டர் போயிருக்க மாட்டான், ஒரு கல்லொன்று அடித்து விட்டது. மனைவிக்கு ஒரு சிறிய காயம். ஒருவாறு மனைவியை சமாதானம் செய்து கல்லையும் திட்டிக்கொண்டு கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு போனான். வணங்கினான், திரும்பி வந்தான். 15 ஆண்டுகள் ஓடி மறைந்தன. மீண்டும் அந்த கோவிலுக்கு மனைவியை அழைத்து கொண்டு போகிறான். ஒரு 1 கிலோமீட்டர் போயிருக்க மாட்டான், அந்த கல் அதே கல் இடித்து விட்டது. மனைவி கத்தினால், எனக்கு கல் இடித்து விட்டதென்று. திருமணமான புதிதிலே கல் இடித்து விட்டதென்று கத்திய பொழுது ஓடி வந்து காலை தூக்கி தடவி மனைவியை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி கல்லின் மீது கோபம் கொண்ட இவன் 15 ஆண்டு கழிந்ததும் இப்பொழுது என்ன சொன்னான் என்றால், அடியே சனியன், கல்லை பார்த்து நடந்து வர உனக்கு தெரியாதா என்று மனைவியை பேசினான். ஆகவே திருமணமான புதிதிலே எல்லா ஆண்களும் மனைவியை போல்வார்கள், கால ஓட்டத்திலே திட்டத் தொடங்கி விடுவார்கள் என்று என்னுடைய குருநாதர் கூறினார். இந்த நிலைமைக்கு மாறாக ஒரு கணவன் மனைவியை போல்கிறான் என்றால், நீண்ட காலம் இல்லறத்திலே இணைந்து வாழ்ந்ததற்கு பிறகு தன்னுடைய மனைவியை வெச்சுகிறான் என்றால் அவன் தன்னுடைய மனைவியை புரிந்திருக்கிறான் என்பது அர்த்தம். அதே போல கொலைக்களக் காதையிலே நம்முடைய கோவலன் கண்ணகியை போழ்ந்துரைக்கிறான் என்றால் இப்பொழுது உண்மையாக கண்ணகியை புரிந்திருக்கிறான், கண்ணகியினுடைய பெருமைகளை சிறப்புகளை மாண்புகளை உணர்ந்திருக்கிறான் என்பது உண்மை. ஆகவே தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கண்ணகியை புரிந்து மாதவியினுடைய துயரத்திற்கெல்லாம் தான் காரணன் என்பதை உணர்ந்து வாழுகிற அந்த நிலையிலே கோவலன் இறந்து விடுகிறான். போகிற பொழுது ஒரு வார்த்தையை சொல்கிறான், சீரடி சிலம்பின் ஒன்று கொண்டு யான் போய் மாறி வருவேன் மயங்காது ஒழிக, நான் மாறி வருவேன் என்று கோவலன் சொல்கிறான். அவன் சில வேளைகளில் நினைத்திருக்கலாம், இந்த சிலம்பை விற்று பொருளை இட்டி செல்வந்தனாக வருவேன் என்கிற எண்ணத்திலே கோவலன் கூறியிருக்கலாம். ஆனால் உயிரோடு போகிற கோவலனை உயிரற்ற பணமாகத்தான் கண்ணகி காண்கிறாள். இந்த மாறி வருவேன் என்ற தொடர் 2 அர்த்தங்களை தருகிறது. இது பற்றி நான் கடந்த காலங்களிலே கூறியிருக்கிறேன். சிலம்பை விற்கச் சென்ற கோவலன் இறந்து விட்டான். அதற்கு பிறகு கண்ணகி கோவலனை சந்திக்கிறாள். உயிரற்ற உடலத்தின் மேல் விழுந்து அழுகிறாள். இந்த நிலையிலே கோவலன் எழுந்து, எழுது எழில் மலர் உன் கண் இருந்தைக்க என்று கூறிவிட்டு மறைகிறான். மைதீட்டப்பட்ட அழகிய கண்ணை உடையவளே, நீ இவ்விடத்திலே இருப்பாயாக என்று கூறிவிட்டு கோவலன் வானர் உலகத்தை அடைந்து விட்டான். கண்ணகி பாண்டியனோடு வாதிட்டு கோவலன் கல்வ நல்லன் என்று நிரூபித்து மதுரையை எரித்து சேர நாட்டிலே தெய்வமாகிறாள். கோவலன் வந்து அழைத்து கொண்டு சென்றான் என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. இதுதான் கோவலனுடைய வாழ்வு பற்றி, கோவலன் பற்றி இளங்கோவடிகள் எங்களுக்கு தருகிற செய்திகள். இன்னும் 2 விடயங்களை நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிற கோவலனை நாங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய பல இடங்களிலே நாங்கள் காண்கிறோம்.
கடந்த காலத்திலே தான் செய்திருக்கக்கூடிய தவறுகளை உணர்ந்து கோவலன் வேதனைப்படுகிறான். குறிப்பாக மூன்று இடங்களிலே இதை சிறப்பாக காண முடிகிறது. ஒன்று, மாதவியை பிரிந்து கோவலன் கண்ணகியிடத்திலே வருகிறான். கண்ணகியிடத்திலே வருகிற பொழுது தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். செலம்புணர் கொள்கை செலதியோடு ஆடி குலம் தரு வான்பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானும் தரும் எனக்கு என்ன என்று அவன் வேதனைப்படுகிறான். நான் ஒரு ஆட்டக்காரியோடு வாழ்ந்து விட்டேன், செல்வங்களையெல்லாம் தொலைத்து விட்டேன், இன்றைக்கு எனக்கு அது வெட்கமாக இருக்கிறது என்று கோவலன் தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிறான். ஆனால் இந்த இடத்திலே மாதவியை நினைத்து கோவலன் வேதனைப்படவில்லை. மாதவியோடு வாழ்ந்த வாழ்வு தவறு என்று நினைத்து கண்ணகியிடத்திலே வந்து தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிறான். இரண்டாவது ஒரு முக்கியமான இடம், கவுந்தியடிகளோடு உரையாடுகிற பொழுது தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். நெறியின் நீங்கியோர் நிர்மையேன் ஆகி நறுமலர் மேனி நடுங்குதுயரெய்த அறியா தேயத்து ஆரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்தீர் என்று தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். நெறியின் நீங்கியோர் நீர்மையன் ஆகி நறுமலர் மேனி நடுங்குதுயரெய்த அறியா தேயத்து ஆரிடை உழந்து சிறுமையுற்றேன் செய்தவத்தீர் என்று கோவலன் வேதனைப்படுகிறான். தவத்திலே உயர்ந்தவளே, கவுந்தி அடிகளே, என்னுடைய தாயே, நான் கண்ணகி இவ்வளவு துன்பத்தை அடைவதற்கு காரணனாகிவிட்டேனே, நான் கீழ்நிலையை அடைந்து விட்டேனே என்று தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். இங்கேயும் கண்ணகியை நினைத்து வேதனைப்படுகிறானே ஒழிய மாதவியை நினைத்து கோவலன் வேதனைப்படவில்லை. ஆகவே கண்ணகிக்கு முன்னாலே கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படும் பொழுதும், கவுந்தியடிகளுக்கு முன்னாலே கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிற பொழுதும் கோவலன் கண்ணகியை மட்டும் நினைத்து வேதனைப்படுகிறான். ஆனால் கொலைக்களக் காதையிலே கண்ணகிக்கு முன்னால் தன்னுடைய கடந்த கால வாழ்வை நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். அப்பொழுது பெற்றோர்களை நினைத்து, கண்ணகியை நினைத்து, மாதவியை நினைத்தெல்லாம் கோவலன் வேதனைப்படுகிறான். இது பற்றி நான் ஒரு இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னம் மிக விரிவாக பேசியிருக்கிறேன். அது பற்றி நான் சுருக்கமாக சொல்கிறேன். எம்மூது குறவர் எண்ணுற்றனர் கொல்லென்று பெற்றோர்களை நினைத்து வேதனைப்படுகிறான். இருமுது குறவர் ஏவலும் புழைத்தேன் என்று பெற்றோர்களினுடைய புத்திமதிகளை கேட்கவில்லையே என்று கோவலன் வேதனைப்படுகிறான். சிறுமுது குறைவிக்கு சிறுமையும் செய்தேன் என்று மாதவி துன்பப்படுவதற்கு நான் காரணனாகிவிட்டேனே என்று வேதனைப்படுகிறான். சிறுமுது குறைவி என்கிறான், வயதிலே இளைய அறிவிலே முதிர்ந்த மாதவியை நான் துன்பப்படுத்தி விட்டேனே என்று வேதனைப்படுகிறான். வழியனும் பாரேன் மாநகர் மருங்கு ஈண்டு எழுக என எழுந்தா என்று கண்ணகிய நினைத்து கோவலன் வேதனைப்படுகிறான். ஆகவே சிலப்பதிகாரத்திலே கடந்த கால வாழ்வை நினைத்து வேதனைப்படுகிற கோவலனை நாம் சிறப்பாக காண்கிறோம். அதிலும் குறிப்பாக கண்ணகியோடு உரையாடுகிற பொழுது, கவுந்தியடிகளோடு உரையாடுகிற பொழுது கண்ணகியை மட்டும் நினைத்து வேதனைப்படுகிற கோவலன், கொலைக்களக் காதையிலே கண்ணகியோடு உரையாடுகிற பொழுது தன்னுடைய பெற்றோர்களை, கண்ணகியை, மாதவியை, எல்லோரையுமே நினைத்து வேதனைப்படுவதை நாம் காண்கிறோம். கோவலன் சார்பாக இன்னொரு விடயத்தை நாம் சிந்திக்க வேண்டும். என்ன விடயம் என்றால், கோவலன் கண்ணகியை திருமணம் செய்தான். இதைவிட மாதவியை மணந்து மணிமேகலை என்ற ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தான். இதைவிட பிற பரத்தைகளோடு கோவலனுக்கு தொடர்பு இருந்ததா என்பது பற்றி நாளைய தினம் நாம் சிந்திப்போம். வாழ்க தமிழ், வளர்க்க கலை.